எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் நம்மளுடைய நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, சுறா புட்டு, அப்புறம் வந்து ஃபிஷ் கிரேவி. ஃபிஷ் கிரேவி வந்து சங்கரா மீன், அதோடைய கிரேவி அந்த சுறா புட்டுடைய ரெண்டு ரெசிபி இதில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ சுறா புட்டுக்கு வந்து நம்ம சுறாவை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, அடுத்தது நம்ம கழுவி வச்சுருக்கேன் அந்த சுறா மீன். இது வந்து நம்ம புட்டு பண்ண போகிறோம். சுறா மீன் வேக வச்சு புட்டு பண்ண போகிறோம். இதில் வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நம்ம அரிஞ்சி நசுக்கி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தண்ணியில் நம்ம மீன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டுடலாம். ஒரு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கோம். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் எதுக்காகனா, நம்ம ஃபிஷ்ஷு நம்ம சுறா புட்டு பண்ண போகிறோம்ல, அதுக்காக உள்ள மசாலா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதில். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இங்கே நான் வந்து வெங்காயம், இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய், இதுவும் நம்ம வந்து சுறா புட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் இருக்குது, அதில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மசாலா ப்ரிப்பரேஷன். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம். வந்து நம்ம மீன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் வெளியே, இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதில் வேலை இருக்குது. இதை ஆற வச்சு நம்ம இதை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மீனை வந்து உதுத்திடணும். ஸோ இந்த மாதிரி நான் தட்டில் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மீனை புட்டுக்கு நம்ம தோலெலாம் ரிமூவ் பண்ணிடலாம். சுறா புட்டு பண்ணுறதுக்காக பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அடுத்தது சோம்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன், பெருங்காயத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய் நம்ம இப்படி அரைஞ்சோம் இல்லையா, நீட் நீட்டாக. இப்போ ஃபைனலாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே போட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக இருந்தது. இது நல்லா கோல்டன் கலராக ஃப்ரையாக இருக்கும். நம்ம அரைச்ச மசாலா ரெடியாக இருக்கு. மீனும் வந்து நம்ம உதுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. மசாலா நம்ம அரைச்சி வச்சோம்னா தேங்காய் அந்த மசாலாவை போட்டுக்கலாம். உப்பு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி மீன் வேக வைக்கும்போதும் உப்பு போட்டிருக்கோம், இப்போ வெங்காயத்துலேயும் போட்டிருக்கோம். அதனால் மசாலா போடும்போதுலாம் உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக பார்த்துட்டு போடலாம்.
மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். பாருங்க இதை அப்படியே மேலே தூவி விட்டுலாம். இந்த மாதிரி ஸோ நம்மளுடைய சிரப்புட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடுவோம். மீன் குழம்பு வச்சுட்டு சுறா புட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தான் இங்கே நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் கால் ஸ்பூன் அளவு கடுகு, வெந்தயம், சோம்பு, ரெண்டு வெங்காயத்தூள் போட்டிருக்கேன். நிறைய வாட்டி மீன் குழம்பு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு வேறு மீன் குழம்பு சங்கரா மீன் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ கருவேப்பிலை, அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு. ஸோ வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் வெங்காயம் பூண்டு. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கிறது ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரம் ஸ்டிக் நான் எப்போவுமே ஃபிஷ் கிரேவிக்கு போடுவேன். ஸோ ட்ரம் ஸ்டிக்கு போட்டுடலாம். இது வந்து நான் குழம்புல போடுறதுக்காக நீட் நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்படி. ஸோ இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் கிரேவிலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ ட்ரம் ஸ்டிக் இதிலே போட்டுடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து ட்ரம் ஸ்டிக்கும் இதுவாகட்டும். ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மசாலா தூள், நம்ம எந்த அளவுக்கு மீன் போடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா. ஸோ மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலே வந்து மூடி வச்சு குக் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படி பண்ணலை, நான் இந்த மாதிரி பண்ணுறேன். மீன் குழம்புல நம்ம மசாலா வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் வந்து வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் விட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது தான் ராஸ்மெல்லாம் போனப்போதான் நம்ம மீனை போடணும். இது ரெடி ஆகட்டும். இப்போ குழம்புல நான் பச்சை மிளகாய் நம்ம நீட்டாக அரைஞ்சி வச்சோம்னா, ஸோ இது வந்து போட்டுடலாம்.
நல்லா கொதி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் போட்டுக்கலாம். சங்கரா மீன் ஓகே.